வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் ட்ரிபிளார் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நிலா நம்ம பூமி விட்டு போன என்ன நடக்கும்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த மொத்த பிரபஞ்சத்திலேயே உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே கோள் பூமி மட்டும்தான். இந்த உயிர்கள் வாழ்றதுக்கு தேவையான காற்று நீர் எல்லாம் தேவையான அளவு பூமியிலே இருக்குதுன்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையாலுமே அப்படி இல்லை. இந்த பூமிக்கு பக்கத்துல இருக்கிற உபகோளான நிலா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இருக்கு. அப்படி நிலா இல்லைன்னா பூமி இப்ப சுத்துறதை விட பல மடங்கு வேகமா சுத்தும். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். நாயிற்று தொகுதியில இருக்கிற எல்லா கோள்களும் அதன் இடைக்கேற்ற அளவு ஈர்ப்பு சக்தியை கொண்டு தான் இருக்கும். அந்த கோள்கள் மற்ற கோள்களுக்கு ஈர்ப்பு விசையை செலுத்தி தேவையான அளவு டிஸ்டன்ஸ்ல ஒண்ணுக்கொண்ணு தூரமா காணப்படும். சூரியன் அளவுல பெருசு. இந்த சூரியனும் இந்த நாயிற்று தொகுதியில இருக்கிற கோள்களுக்கு ஈர்ப்பு விசையை செலுத்திக்கிட்டே இருக்கும். அதுபோலத்தான் பூமிக்கு பக்கத்துல இருக்கிற அளவுல சின்னதா இருக்கிற நிலவும் பூமிக்கு ஈர்ப்பு விசையை செலுத்திக்கிட்டே இருக்கும். நிலவோட இந்த மாதிரியான செயற்பாடால தான் பூமி ஒரு நாளைக்கு 24 hours சுத்துது. அப்படி இருக்கும்போது நிலா இல்லைன்னா நிலவோட புவியீர்ப்பு விசையும் பூமிக்கு இருக்காது. இதனால பூமி இப்ப சுத்துறதை விட 4 times வேகமா சுத்துமா. இப்படி வேகமா சுத்துறதுனால பூமியில என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு பார்க்கலாம். ஒரு நாள் 24 hours இருந்து 6 to 8 hoursக்கு மாறிடுமா. காற்றின் வேகம் 480 km மாறிடுமா. ஒரு புயலோட வேகம் 210 km இருந்து 280 km இருக்கும். அப்படி இருக்கும்போது தினமும் பூமியில 480 km காற்று வேகம் இருந்துச்சுன்னா பூமியில இருக்கிற உயிரினங்கள் என்னவாகும்? கடலணைகள் ஏற்படுறதுக்கு காற்று ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. காற்றின் அபரீத வேகத்தால ஒவ்வொரு அலையும் சுனாமியை போல உருவாகுமா. அது மட்டும் இல்லாம கடல் மட்டத்தோட ஏற்ற இறக்கத்துக்கு நிலவோட ஈர்ப்பு விசை தான் காரணமா இருக்கு. அப்ப நிலவோட ஈர்ப்பு விசை இல்லைன்னா கடல் மட்டம் மேலே ஏறாது. இதனால கடல் மட்டம் மேலே இருக்கிற உயிரினங்களும் பாதிக்கும். பூமியோட காலநிலை மாறுபடும். ஏன்னா நிலவோட ஈர்ப்பு விசை காரணமா தான் பூமி 23.5 degrees சாஞ்சி இருக்கு. நிலவு இல்லைன்னா பூமி ஒழுங்கான நிலையிலே இல்லாம சரமாரியா சுத்த ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும்போது பூமியோட காலநிலை ஒழுங்காவே இருக்காது. இது போலத்தான் வியாழன் இல்லாம பூமி வெடிச்சு சிதறிடும்னு சொல்றாங்க. அது எப்படின்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.